கடலில் மிதந்து வந்த சகுசு கார் வெளியான திடுக்கிடும் சம்பவம். மீண்டும் பீராபத்தில் கொழும்பு நகரம் மக்களுக்கு அவசர செய்தி. கொழும்பில் தீரர் ஒருவருக்கு பரிசாக கிடைத்த அதிசொகுசு பென்ஸ் கார். மீண்டும் சூறாவளி எச்சரிக்கை இலங்கை மக்களுக்கு அவசர செய்தி. மாவாக்கு இலக்கு வைக்கப்பட்ட யாழ் பாடசாலை மாணவர்கள் ரகசிய தகவலால் சிக்கிய நபர். அமெரிக்காவின் நூற்றுக்கும் மேற்பட்ட பணக்காரர்களுடன் கொழும்பை வந்தடைந்த கப்பல். பிக்பாஸ் வீட்டில் ஜனனி வாங்கிய சம்பளம் இவ்வளவா? வாய் பிழைக்கும் நெட்டிசன்கள். உடனடியாக உள்வாங்கப்படவுள்ள 26,000 பேர் மகிழ்ச்சியான அறிவிப்பு. மின் கட்டணம் மும்மடங்கு உயர்வு வெளியான அதிர்ச்சி செய்தி. பிரான்ஸ் அணிக்கு திட்டமிட்டு விசம் அளிக்கப்பட்டதா சந்தேகம் எழுப்பும் பிரபலம் கசிந்த திடுக்கிடும் செய்தி. உலகக்கிண்ண வெற்றியை அடுத்து நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி எடுத்த அதிரடி முடிவு இன்ப அதிர்ச்சிகள் ரசிகர்கள். மாத்தறை தங்காலை பிரதான வீதியில் பயணித்த காரொன்று இன்று பிற்பகல் வெலமடம பகுதியில் வீதியை விட்டு விலகி கடலில் விழுந்துள்ளது. சாரதியின் தூக்க கலக்கமே விபத்திற்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ருகுணு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரே குறித்த வாகனத்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது காலியை வசிப்பிடமாக கொண்டு 50 வயதுடைய விரிவுரையாளர் விபத்தில் காயமடைந்த நிலையில் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலில் விழுந்த மகிழ்ந்து பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்றின் தரம் தொடர்பில் இன்று மீண்டும் ஆபத்தான மாற்றம் கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் காற்றின் தரம் இன்று மீண்டும் குறைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன தரவுகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நிலவரத்தின்படி கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்தின் காற்றின் தர குறியீடு 150 மேல் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே குறித்த மாவட்டங்களில் வசிப்பவர்கள் உடல்நல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கடுமையான உடல்நல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. என்றபோதும் யாழ்ப்பாணம், புத்தளம், பதுளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் வார இறுதியில் குறைந்த நிலையில் இருந்த காற்றின் தரம் தற்போது மேம்பட்டுள்ளதாக NBRO தெரிவித்துள்ளது. கோட்டை தேரர் ஒருவருக்கு பரிசாக ஃபென்ஸ் கார் ஒன்று கிடைத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த தேரருக்கு நன்கொடையாளர் ஒருவர் சொகுசு ஃபென்ஸ் காரை அன்பளிப்பாக வழங்கியுள்ளதாக பாடகர் ராஜ் வீரரத்னம் தெரிவித்துள்ளார். அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டு இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட ராஜ் நடவடிக்கை எடுத்துள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் சுப்பிரமணியம் ரமேஷ் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தத்தால் அப்பகுதியில் தொடர்ந்தும் பலத்த காற்று காணப்படுகிறது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை அடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்றானது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதேவேளை திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளிலும் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையிலான கடற்பரப்பில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வீதம் அதிகரிக்கக்கூடும். மேலும் குறிப்பிட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் ஒரு தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு விற்க தயாராக இருந்த 3.5 கிலோகிராம் கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருளை இவ்வாறு யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரங்கில் செயற்படும் யாழ்ப்பாண மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதோடு போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு விற்பதற்காக பொட்டலங்களாக கட்டப்பட்டு தயாராக இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தான் தொடர்ச்சியாக பாடசாலை மாணவர்களுக்கு இந்த மாவா பொருளை விற்பனை செய்வதாகவும் தனக்கு இதனால் அதிக லாபம் கிடைப்பதாகவும் நீண்ட காலமாக இந்த தொழிலை மறைமுகமாக செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் 108 பணக்கார சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓசியன் ஒடிசி என்ற அதிசொகுசு பயணிகள் கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பல் அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது. 105 மீட்டர் நீளமும் 18.5 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்தியாவின் கொச்சி துறைமுகத்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை குறித்த கப்பல் வந்தடைந்துள்ளதுடன் டிசம்பர் மாதம் 19 தேதி நாளை திருகோணமலை துறைமுகத்துக்கு பயணிக்க உள்ளது. இந்த கப்பலில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கொழும்பு துறைமுகத்தில் இறங்கி சொகுசு பேருந்துகளில் சுமார் 2.5 நாட்கள் கொழும்பு, குருணாகல், கபரணி, சிகிரியா, திருகோணமலை ஆகிய பகுதிகளுக்கு சென்று எதிர்வரும் 21 தேதி திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து கப்பலில் திரும்பிச் செல்ல உள்ளதாக டேவ் மரைன் கப்பல் முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பின்னர் டிசம்பர் மாதம் 21 தேதி இரவு 7 மணிக்கு திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து தாய்லாந்து நாட்டுக்கு கப்பல் புறப்பட உள்ளது. கப்பல் கொழும்பு துறைமுகத்தை முதன்முறையாக வந்தடைந்ததை குறிக்கும் வகையில் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா மற்றும் கப்பலின் தலைவருக்கிடையில் சம்பிரதாய ஒளிபரிமாற்றம் இடம்பெற்றது. துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் துறைமுக அதிகார சபை மற்றும் கப்பல் முகவர் நிறுவனத்தின் அதிகாரிகள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ஜனனி வாங்கிய சம்பளம் தொடர்பிலான தகவல் ஒன்று வெளியாகி நெட்டிசன்களை வாய்ப்பிழக்க வைத்துள்ளது. ஜனனிக்கு பிக்பாஸ் வீட்டில் ஒரு நாளுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு இருந்ததாகவும் அவர் பிக்பாஸ் வீட்டில் 70 நாட்கள் இருந்ததால் பல லட்சத்துக்கு மேல் சம்பளமாக வாங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழகத்தை கடத்தும் மக்கள் பெரிதும் விரும்பி பார்க்கும் நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. ஏனெனில் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் பிற நாட்டில் வாழும் தமிழர்களை உள்ளீர்ப்பது அதற்கு காரணமாகும். அதிலும் இலங்கை தமிழர்களை நிகழ்ச்சியில் உள்ளீர்ப்பது புலம்பெயர் தமிழர்களும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஆவலுடன் பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. அவரின் டிக்டாக் வீடியோக்களை இணையதளத்தில் வைரலாக்கியுள்ளனர். இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக செமஸ்ட்ரீட்டுடன் ஜனனி வீட்டை விட்டு வெளியேறியது அவரின் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதேவேளை பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் முன்னரே ஜனனி கமல்ஹாசனின் காலில் விழுந்து வணங்கிச் சென்றுள்ளமை ஜனனியின் ரசிகர்களை நெகிழ வைத்துள்ளது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு அணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சை உடனடியாக நடத்தப்பட உள்ளது. கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமச்சேந்திரவின் உத்தரவின் அடிப்படையில் இந்த பரீட்சை இடம்பெற உள்ளது. இதன்படி 26,000 புதிய ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர். எதிர்வரும் மார்ச் மாதம் 24 தேதிக்கு முன்னர் இவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தவிர மேலும் 6,000 கல்வி பீடத்தில் பட்டதாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சேந்திர தெரிவித்துள்ளார். புதிய மின்சார விலைச்சூத்திரத்தின்படி முதல் 30 யூனிட்டுகளுக்கான கட்டணம் 1 யூனிட்டுக்கு 8 ரூபாயிலிருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும். அதன்படி முதல் 30 யூனிட்டுகளுக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நிலையான கட்டணமாக 1,500 ரூபாவும் மற்றும் கட்டணமாக 3,000 ரூபாய் அறவிடப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க செயலாளர் ஆனந்த பாலிதன் நேற்று தெரிவித்துள்ளார். மின் கட்டண திருத்தம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முதல் யூனிட் 8 ரூபாவிலிருந்து 50 ரூபாவாக மாறுகிறது. 1,500 நிலையான கட்டணங்கள் அதாவது 30 யூனிட் பயன்படுத்துபவர்கள் 3,000 ரூபாய் செலுத்த வேண்டும். மின் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டார் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதியாட்டத்தில் பிரான்ஸ் அணி அர்ஜென்டினாவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளது. இறுதிப் போட்டியில் மோதிய 2 அணிகளும் ஆட்ட நேர முடிவில் 3-3 என சமநிலையில் வந்ததைத் தொடர்ந்து பெனால்டி கிக் முறை கொண்டு வரப்பட்டது. அதில் 4-2 என்ற கோல் கணக்கில் லியோனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்த நிலையில் பிரபல பிரித்தானிய ஊடக நட்சத்திரம் பிஎஸ் மோகன் தெரிவிக்கையில் கட்டார் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்பாக பிரான்ஸ் அணி வீரர்களுக்கு வேண்டுமென்றே விஷம் அளித்ததாக சந்தேகம் எழுப்பியுள்ளார். நடப்பு சம்பியனான பிரான்ஸ் அணி ஆட்டத்தின் முதல் பாதியில் திணறியபடி விளையாடியதையும் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் அர்ஜென்டினா முதல் பாதியில் 2 கோல்களுடன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இதனிடையே பிரான்ஸ் வீரர்கள் ஒட்டக காய்ச்சலுக்கு இலக்கானதாக சிலர் தெரிவிக்கையில் இது கண்டிப்பாக தொற்றாக இருக்க வாய்ப்பில்லை என பிரான்ஸ் வீரர்களுக்கு திட்டமிட்டே விசம் அளிக்கப்பட்டுள்ளதென்றும் பிஎஸ் மோகன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மிக பிரமாண்டமாக கட்டாரில் நடைபெற்ற பீபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகள் நிறைவுக்கு வந்துள்ளன.
இறுதிப்போட்டியில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி நடப்பு சாம்பியன் பிரான்ஸ் அணியை வெற்றி கொண்டு மூன்றாவது முறையாகவும் உலக கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டுள்ளது. இந்த உலக கிண்ண போட்டியின் முடிவில் தன்னுடைய ஓய்வு குறித்து நட்சத்திர வீரர் மெஸ்ஸி கருத்து வெளியிட்டுள்ளார். அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரரான லியோனல் ஆண்டி மெஸ்ஸி கட்டாரில் நடைபெறுகின்ற உலகக்கண் ஆட்டங்களுடன் உதைப்பந்தாட்டத்தில் இருந்து தான் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் உலகக்கண் வெற்றியின் பின்னர் மெஸ்ஸி ஓய்வு குறித்ததான தன்னுடைய முடிவை மாற்றியுள்ளார். இன்னும் பல போட்டிகளில் தான் விளையாட உள்ளதாகவும் தற்போது ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கண் இறுதியாட்டத்தின் முடிவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பல்வேறு போட்டிகளின் வெற்றி நாயகனான மெஸ்ஸி அடுத்த ஹோஃபா அமெரிக்கா மற்றும் ஃபிஃபா உலகக்கிண்ண தொடர்களிலும் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடலில் மிதந்து வந்த சகுசுக்கார் வெளியான திடுக்கிடும் சம்பவம். மீண்டும் பேராபத்தில் கொழும்பு நகரம், மக்களுக்கு அவசர செய்தி. கொழும்பில் தீரர் ஒருவருக்கு பரிசாக கிடைத்த அதிசொகுசு பென்ஸ் கார். மீண்டும் சூறாவளி எச்சரிக்கை, இலங்கை மக்களுக்கு அவசர செய்தி. மாவாக்கு இலக்கு வைக்கப்பட்ட யாழ் பாடசாலை மாணவர்கள் ரகசிய தகவலால் சிக்கிய நபர். அமெரிக்காவின் நூற்றுக்கும் மேற்பட்ட பணக்காரர்களுடன் கொழும்பை வந்தடைந்த கப்பல். பிக்பாஸ் வீட்டில் ஜனனி வாங்கிய சம்பளம் இவ்வளவா, வாய் பிழைக்கும் நெட்டிசன்கள். உடனடியாக உள்வாங்கப்படவுள்ள 26,000 பேர், மகிழ்ச்சியான அறிவிப்பு. மின் கட்டண மும்மடங்கு உயர்வு, வெளியான அதிர்ச்சி செய்தி. பிரான்ஸ் அணிக்கு திட்டமிட்டு விசம் அளிக்கப்பட்டதா, சந்தேகம் எழுப்பும் பிரபலம், கசிந்த திடுக்கிடும் செய்தி. உலக கிண்ண வெற்றியை அடுத்து நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி எடுத்த அதிரடி முடிவு, இன்ப அதிர்ச்சியில் ரசிகர்கள்.